ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நண்டு பிடிக்க போகிறோங்க. நைட்டு வந்து நண்டு பிடிக்க போகிறோம். எப்படி பிடிக்க போகிறோம் என்னங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். வாங்க, நைட் டைம்லாம் நண்டு பிடிக்க போகிறோம். ஃபுல்லாக கா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தாங்க போகிறாங்க. ஒரு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்க்கால் மாதிரி போகுது காட்டுக்குள்ளே. தானாக அந்த ஊற்று தண்ணி வந்து அது மாதிரி போக முடியும். அந்த மாதிரி ஒரு காணுங்க. ஃபுல்லாக அட்டையெல்லாம் வேறு நிறைய இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் லைட் எடுத்துகிட்டு தான் போகிறோம். வேறு எந்த வெளிச்சமே இல்லை, இங்கே கரண்ட் எதுவுமே கிடையாது. உள்ள ஒரு அட்வென்ச்சராக தான் இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எப்படி பிடிக்கிறோம், என்ன மெத்தடில் பிடிக்கிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதில் உங்களுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம். ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். யாரெல்லாம் போகிறோன்னு பார்த்தோம்னா, நான், எங்கள் அப்பா, அப்புறம் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, அதாவது இங்கே உள்ள வருங்க அவர். ஃபுல்லாக பாதையே ரொம்ப மோசமாக தாங்க இருக்குது. கரெக்டான பாதை எதுவுமே கிடையாது. எங்கே குழி, எங்கே மேடு பள்ளம் ஒன்றுமே தெரியல. ஏதோ குத்து மதிப்பாக போயிட்டுருக்கோம். பார்த்து போங்க. தாண்டி கால் வச்சு சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த காணுக்குள்ளே இறங்கிட்டாங்க. அந்த தண்ணி வரத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். நான் வந்து மூணாவது தான் போகிறேன், அவங்க எடுத்து தான் ஃபஸ்ட்டாக போகிறேங்க. அதனால் அவங்க வந்து ஏதோ குளிக்கல காலை விட்டாலுமே நான் வந்து அதை கரெக்டாக எந்த இடத்துல விட்றாங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நேக்க காலை வச்சு நான் வந்துடுறேன். இப்போ வந்து தண்ணிக்குள்ளே இறங்கிட்டால் அடுத்து பிடிக்க போகிறோம். இல்லை, ஃபுல்லாக ஒரே கவரா? இல்லை, ஓட்ட போட்டது இல்லை. இப்போ இது வேண்டாம், இது வந்து ஒரு மெத்தட் வேற மாதிரி. இதில் ஃபுல்லாக சிக்காது இல்லைப்பா, இது அமுங்காதுப்பா. இல்லை, நம்ம லைட்டாக குழி பறித்து கல் வச்சு சுற்றி வர அந்த ஏற அளவுக்கு கல் வச்சிட்டோம்னா அப்போ அதே பிடிச்சது வேஸ்ட். நம்ம கொஞ்சம் குழி பறித்து விட்டு கல் அடிக்கலாம்ல. கல் இங்கே இவ்வளோ தூரத்தை வைக்கணும். அத்தே இந்த மித்து வரப்பா, அத்தே இந்த உலகி எடுத்து நாலு கல் திருக்குண்டா. யாரும் யார் வந்து அத்தே அர்ப்பணி அஞ்சனை பாடு ஐடியா போடுவோம். அசோக்கா இப்படி வச்சு, ஆனால் ஏறுறதுக்கு கல் வைக்கணும்ல. ஏறுறதுக்கு வைக்கணும், அது இதுக்கு நண்டு கால் வச்சு ஏறுற மாதிரி. ஆமாம், ஏறுறதுக்கு கல் வைக்கணும். ஏறணுமா இத்தனை படம் நாயகத்தில் புள்ள வத்தணும். ஆற்று வீட்டு படுறாப்புல வருஷம் வந்தா ஆ இல்லை ஆக்கி தான் ஆக்கியன் நமக்கு பரலி காக்கி அதே திரும்ப வைக்கவே வரணும். ஓ பையன் மத்தி மீனா கொடலாம். அது உள்ள புள்ள மாத்திரம் எல்லாமே வரும் அதில். ஓ பையா மத்தி மீன் வராது. கொள ஓ பிஜி இதே போகுது போகக்கூடாது. அது உள்ளே கொட்டையா ஜோடும் எப்படி நண்டு பிடிக்க போறோன்னு பாத்தீங்கன்னா, மீனோட வேஸ்டேஜ்ல இருக்குல்ல அது எல்லாமே வந்து கடையில இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். அதை கொண்டாந்து ரெண்டு மெத்தட் இருக்குதுங்க. ஒன்னு வந்து அந்த கவருக்குள்ள ஃபுல்லா போட்டு கவருக்குள்ள ஓட்ட போட்டுட்டு அதை ஒரு இடத்துல கட்டி வச்சோம்னா அந்த வாசத்துக்கு வந்து நண்டு கீழே இருக்க நண்டு எல்லாமே மேல வருங்க. வரும்போது அப்படி நம்ம வந்து கத்தியில கொத்தி கொத்தி பிடிச்சிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பக்கெட் இருக்குல்ல, அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டுக்குள்ளே அந்த நண்டை போட்டுட்டு அந்த நண்டுங்கிற அந்த வேஸ்டேஜ் இருக்கு இல்லைங்க, அந்த வேஸ்டேஜ் உள்ளே போட்டுட்டு அதுலேயும் அதேமாதிரி ஓட்ட போட்டு வச்சுட்டு நம்ம அந்த வேஸ்டேஜுக்கு மேலே வந்து ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு அந்த பக்கெட்டை வந்து தர லெவலுக்கு வந்து உள்ளே நம்ம ஆளந்தோண்டி உள்ளே வந்து பதிச்சு அப்படி லெவலாக வச்சிருந்தேங்க. வர நண்டெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே அந்த பக்கெட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு அதை எடுக்கிறதுக்காக உள்ளே போயிடும். உள்ளே போன நண்டுக்கு மேலே வர தெரியாதுங்க. ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட நண்டு மாட்டி கிடக்கும். இப்போ நாங்கள் ரெண்டு மெத்தடுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதில் அதிகமாக கிடைக்க போகணும் தெரியல. ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், நம்ம எப்படி பிடிக்கிறோங்கிறத பார்க்கலாம். போதுமா இதுக்குள்ள வைக்கிறதா நிறைய இருக்கும், அது வந்து நம்ம கொத்தி எடுக்க முடியாதுல்ல.
புளி மட்டும் போடணும், புளி போட வேண்டாம். அந்தளவு குளிர்ந்து இருக்கு போதும்ல. அது மேலே ஏற வரைக்கும் வேணும், நூறு கல் வைக்கணும். இல்லை போதும், இது வந்து இப்போ நண்டு வரும், நம்ம கத்தியில் குத்தி தான் இருக்கணும். இதெல்லாம் குத்துறதுக்கு இல்லை, கொஞ்சம் அரை மணி நேரம் சேர்ந்து வரலான்னு இருந்தாலும் சொல்கிறது குத்துறதுக்கா? ஓ, இதெல்லாம் வந்து இங்கே இழுத்துக்கிட்டு இருக்கும்றா. பார்ப்போம். இதுக்கா இந்த இந்த வழி எந்த ஊர் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ரெண்டு மெத்தனமே வச்சுட்டோங்க. கவரில் கட்டி ஒரு இதுலேயும் தொங்க விட்டோம், பக்கெட்டுக்குள்ளேயும் வச்சிட்டோம். இப்போ ஒரு இன்னும் ஒரு கால் மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரலாம்னு சொல்லியிருக்காரு அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நண்டு வந்து அந்த கவரை பிடிச்சி இருக்கும், அந்த இதில் வந்து கொத்தி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு. பக்கெட்டில் உள்ளது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து பக்கெட்டுக்குள்ளே விழுந்துருங்க. பார்த்துவா? ஆ, தாண்டியா அன்னைக்கு போகணும். நான் கவர் வச்சுருவேன். வச்சுருக்கியா? ஆ, இது ஜாக்கி இந்த ரோடு காட்டுக்குள்ளே ரூட்டே தெரியலைங்க, எல்லாம் மோசமான ரோடாக இருக்குது. அது இது ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதுனால பாம்பெல்லாம் வேறு நிறையா இருக்கும், நைட்டு கால் வைக்கிறதுக்கு பயமாக தான் இருக்குது. இப்போ மறுபடியும் அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க, மறுபடியும் ரிட்டன் போயிட்டுருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருக்கு என்னென்னு தெரியல, அதை எடுக்க தான் போயிட்டுருக்கோம். மழை வேறு விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்குது, அதனால் கையில் கொடை எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அங்கே போய் பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் இருக்குதுன்னு, அங்கே போய் பார்க்கலாம். இல்லையே கொஞ்சம் நேரம் போட்டுக்கிறேன், கல் போட்டு கொடுத்துக்கிட்டேன். நண்டு வந்து நைட்டு வரதோட இங்கேயும் போட்டு அரை மூஞ்சிட்டு பயங்கர கோல்டு பண்ணிடல. தண்ணிக்குள்ளே நடக்கிறதுக்கே பயமாக இருக்குதுங்க, அட்டை வேறு இருக்குது, அட்டை இது கடிச்சிருமோ அப்படின்ட்டு ஒரு பயமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் பக்கெட் வச்சுருந்தோம்ல அந்த இடத்துலேருந்து ஒரு எப்படி ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்திருப்போங்க.
நண்டு பிடிச்சாச்சுங்க ஒரு நாலஞ்சு நண்டு மாதிரி கிடச்சிருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் தான் நம்ம வச்சு எடுத்ததுனால வந்து ஒரு நாலஞ்சு நண்டு தான் பிடிக்க முடிஞ்சு. இப்போ எல்லாமே பெரிய பெரிய நண்டு தாங்க இருக்குது. நாட்டு பண்ணி வந்து நாலு நண்டுங்க நாலில் இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. பிடிக்கும்போது கையை கூட பிடிச்சது எடுக்கும்போது கையில் கடிச்சு வச்சிருச்சு அவருக்கு. இன்னொருத்தருக்கு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னல அவருக்கு வந்து கையில் கடிச்சிருச்சு, காயமாயிடுச்சு அவருக்கு. அப்படி இதையும் எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த நண்டை வந்து நம்ம ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ண போகிறோங்க. இந்த நண்டை வந்து பார்த்திங்கன்னா இப்படி இப்படி நம்ம தலையில் அப்படி திருப்பி வச்சோம்னா வந்து அது அசையாது, அப்படியே இருக்கும், கையில் கடிக்காது. நம்ம இப்படி திருப்பிட்டோம் அப்படின்னா அது அசைய ஆரம்பிச்சிடும், கையை அப்படி டக்குன்னு பிடிச்சிருங்க. நம்ம இப்போ வந்து இந்த இது அதோட இதெல்லாம் இருக்கு இல்லைங்க, கொடுக்கறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ நண்டை க்ளீன் பண்ணிட்டு அடுத்து சமைக்க போகிறோம். இங்கேருங்க இப்போ இது வந்து அசையாமல் இருக்கு பாருங்கள். இப்போ நான் வந்து நேராக விட்டோன்னே என்ன ஆட்டம் போடும் பாருங்கள், பார்த்திங்களா முண்டிக்கிட்டே இருக்குது. இதுதான் நண்டு பிடிக்கிறது வந்து இதுதான் ட்ரிக்கு. இப்படி போயிட்டுருக்கும்போது நம்ம பிடிச்சி டக்குன்னு திருப்பிடணும், அப்போ நம்ம வந்து கையில் கிடைக்காது. பொடி பொடிக்கு அதனால கரெக்டாக கையில உடச்சு எடுத்துடலாம். ஆ கையில உடச்சு எடுத்துடலாம். மச்சானோட ஃபேவரட் இல்லை இது? ஆ அவருடைய அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இப்படியே இங்க கடிக்கிறது இப்படி இங்க கடிச்சு சாப்பிடலாம். இது எல்லாமே கடிச்சு சாப்பிடலாம். இது எப்படி மாமா கிரேவி மாதிரி செய்யறதா இல்ல அப்படியே வறுத்து? கிரேவி மாதிரி தான் செய்யணும். கிரேவி மாதிரி நல்ல எண்ணெயில அப்படியே ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துறோம். எடுத்துறோம். அடியில பின்னாடி கொஞ்சம் காரம் அதிகம் போடணும். ஏன் மாமா அப்படி? இது வந்து கறி வந்து இனிப்பு தமா ಜಾಸ್ತಿ. இந்த நண்டு கறி. நண்டு கறி. சரி சரி. படிக்குதா? இது கொடுக்க உடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இது இதாகிட்டே தான் இருக்குது. இது மட்டும் அப்படி மூவ் பண்ணிகிட்டே இருக்குது. மாமா கடிச்சிருச்சு. இப்போ அப்பா கையில் பிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தள்ளிடுச்சு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. காயோட கட் பண்ணி போடணும். இது இங்கே தட்டணும். பாத்திரம் எடுத்துட்டு வந்து இங்கே பாருங்க, சுத்தம் பண்ணி வச்சுட்டாங்க, ஆனாலும் இன்னும் துடிச்சிட்டே இருக்கு பாருங்க. நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படின்னா நைட்டு வந்து செய்யலை, ஏன்னா நைட்டு வந்து அன்டைம் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா க க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். க்ளீன் பண்ணி வச்சுட்டு காலையில் தான் செஞ்சோம்.
இப்போ வந்து சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்கிறேன். சூப்பராக இருக்குதுங்க, பார்க்குறதே அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா க நண்டு வந்து எதுவுமே நல்லா காரம் போட்டு செய்யணும், அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு எப்படி இருக்கு பாருங்கள் பீஸ். அந்த நண்டில் உள்ள இழுப்பு இனிப்பு தன்மைக்கும் அந்த காரமும் சேரும் போது அது அது ஒரு டேஸ்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த நண்டு வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. இங்கே வந்து ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டே இருக்கனால அடிக்கடி சளி பிடிச்சிரும், அவங்க வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி நண்டு பிடிச்சி யூஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து பெரிய நண்டோட கொடுக்குங்க, இது வந்து பெரிய நண்டோட கொடுக்கு பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இதான் இது மாமா கடிச்சிச்சு, இதை கழிக்கவே முடியாது. இதை பார்த்தீங்கன்னா கடிக்கவே முடியாதுங்க, இதை உடச்சி தான் உள்ள சாப்பிட முடியும், அவ்வளோ கெட்டியாக இருக்கும் இது. நண்டுக்காக இன்னொரு ஆள் வெயிட்டுங்களா? இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, விட்டால் நானே எல்லாத்தையும் சாப்பிட்ணுன்னாட்டுருக்கு. எங்கள் அப்பாவுக்கு வேறு கொடுக்கணும். இதோட இந்த வீடியோ நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். இந்த மங்களூர் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் வரப்போகுது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க.